எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. கோவிட்ல என்னென்ன மாதிரி டயட் இன்டேக் எடுத்துங்கிறத பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் உங்ககிட்ட. இப்போ நான் என்ன பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இந்த மிடில் ஏஜ், அதாவது வந்து என்ன சொல்கிறது, 30s 40s இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி டயட்ஸ்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இம்யூனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு இன்டேக் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். மிடில் ஏஜ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி கண்டென்ட் அவங்களுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி. அதே மாதிரி மிடில் ஏஜ் இல்லை வயசானவங்க அப்படின்னா விட்டமின் சி அண்ட் இ கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். விட்டமின் சி கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மில்லட் பேஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நிறையா எடுத்துக்கலாம். ரொம்ப கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப அவங்க எடுத்துக்கூடாது முக்கியமாக. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லன்ச்சில் ஆரோக்கியமான ஒரு ப்ரொக்கோலி சலாட்ஸு, அப்புறம் டொமேட்டோ பேஸ்டு சலாட்ஸு, அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கு ஆஃப்டர்நூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ பியூரே பல்ப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை டொமேட்டோ ஜூஸ், இதெல்லாம் வந்து அவங்க இன்டேக் எடுத்துக்கலாம். பயங்கர பிரிஸ்காக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனானா அண்ட் ஆரஞ்சில் வந்து இயல்பாகவே விட்டமின் சி கண்டென்ட் இருக்குது, அதை வந்து அவங்க சாலிடாக எடுத்துக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க ஜூஸ் மாதிரி கூட ஃபார்மில், ஒரு சில பேருக்கு வந்து ஏன்னா ஃபீமேல்ஸ் இருக்காங்க அவங்க ஜூஸ் தான் பிடிக்கும், இல்லை மேல் இருக்காங்க அவங்க ஜூஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா ஜூஸாக கூட இன்டேக் எடுத்துட்டால் ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு டயட். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா க்ரீன் டீ. இது வந்து என்னடா க்ரீன் டீ செஃப் சொல்கிறாருன்னு பார்க்குறீங்க. எல்லாமே வந்து டீ வந்து காஃபி மேலே ரொம்ப கிரேஸியாக இருப்பாங்க. திரும்ப சொல்கிறேன், மிடில் ஏஜில் இருக்கிறவங்க முக்கியமாக காஃபி டீலாம் கட் பண்ணுங்கள், க்ரீன் டீ எடுத்துங்க, ரொம்பவே நல்லது. அதுமாரி ஃப்ரெஷ் க்ரீன்ஸு, கீரை வகைகள், அப்புறமா தான் க்ரீன் வெஜிடபிள்ஸ், இதை சார்ந்து வந்து உங்களோட மைண்ட் செட்டு மாறணுங்கிறது என்னோட ரெக்வஸ்ட்டு. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குக்கிங் வந்து நிறைய பேர் வந்து ஆயிலில் குக் பண்ணுவாங்க. குக்கிங் நார்மலாக வந்து குக்கிங் ஃபேட் ஆயிலில் குக் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கடலெல்லாம் யூஸ் பண்ணுற இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களாம் அந்த ஆலிவ் ஆயில் பக்கம் கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்கள் ஹெல்த்துக்கு. ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இட் வில் கிரியேட் நைஸ் இம்யூன் இன் யுவர் பாடி. உங்களோட இன்டேக் என்ன எடுத்துக்கிறீங்கிறது அதோட அவுட் புட் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து சயின்ஸ் மாதிரி தான். எப்படி வந்து நீங்கள் என்ன வந்து இன்டேக் எடுத்துக்கிறீங்களோ அண்ட் ஆப்வியஸ்லி போயிட்டு உள்ள பாடியில் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்லி இட்ஸ் ப்ரூவன். ஸோ உணவு வந்து ஃபுட் சயின்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன இன்டேக் எடுத்துக்கிறோங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை சார்ந்து நீங்கள் வந்து யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், பார்க்குறவங்களாம் என்னை திட்டாதீங்க, மிடில் ஏஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, ஆல்கோஹால் பண்ணக்கூடாது. ஏன்னா கோவிட் வருதுன்றானுங்க, இருக்கா இல்லையா, வருதா இல்லையா அது நமக்கும் தெரியல. ஆனால் கொஞ்சம் வந்து உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதான விஷயம், ஆரோக்கியமான ஒரு விஷயம் உடம்புக்கு. அண்டு அடுத்தது, என்னதான் சாப்பிட்டாலும் இதெல்லாம் செஃப் சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அடிப்படையாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி. கண்டிப்பாக ஒரு 1 hour எக்ஸசைஸ் வந்து இதர் மார்னிங் ஒரு ஈவினிங் யூடியூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய ஃப்ளோர் எக்ஸசைஸ் இருக்குது. நம்ம ஹெல்த்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். உங்கள் உடல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓடி போய் உழைக்க முடியும். ஸோ ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணாலே உங்களோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப பிரிஸ்கா வச்சுக்கலாம். இந்த ஒரு டிப்பை வந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு வித்தியாசமான, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.